गुड मॉर्निंग एवरीवन। कुछ लेट आई थी। இந்த வாரம் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட்னா என்ன? மூவி அசைன்மெண்ட் தான் சரியா? இப்போ என்ன அசைன்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் டு வாட்ச் த மூவி எ ஃபியூ குட் மேன், இன் விச் டாம் க்ரூஸ் பிளேட் அ யங் லாயர்ஸ் ரோல். சரியா? ஸோ அதுவும் கோர்ட் ரூம் ட்ராமா தான், பட் ஃபில்டு வித் ஆல் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ அதுவும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனல் கோர்ட் ரூம் ட்ராமா ஃபார் யங் பர்சன்ஸ் லைக் அஸ். என்னையும் சொல்லிக்கலாம் தானே சேர்த்து? சரி, ஓகே. ஸோ அதான் இந்த வாரத்தோட உங்களுக்கான அசைன்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேக்குள்ள எல்லாரும் 1992 ஃபிலிம் எ ஃபியூ குட் மேன், இன் விச் டாம் க்ரூஸ் ஆக்டட் இன் அ லீட் ரோல், அந்த படத்தை பாருங்க. சரியா? அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி தான், இன்ஸ்பைரேஷன் ஃபார் யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 69. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் ஆஸ் யூ ஆல் நோ இஸ் வித் ரிகார்ட் டு மார்கேஜஸ். அதுல இப்போ நம்ம செக்ஷன் 67ல இருந்து ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜி அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜி. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்ஷன் 69 என்னன்னா, பேரக்ட் வச்சுக்கிறவங்க பேரக்ட் பாருங்க. செக்ஷன் 69, பவர் ஆஃப் சேல் வென் வேலிட். பவர் ஆஃப் சேல் வென் வேலிட். ஸோ வித் ரிகார்ட் டு மார்கேஜ், ஹூ கேன் இன்வோக் த பவர் ஆஃப் சேல், வெதர் த மார்கேஜர் ஆர் மார்கேஜி? ஐ எம் ஆஸ்கிங் திஸ் க்வெஸ்சன் டு யூ, ஹூ கேன் இன்வோக் த பவர் ஆஃப் சேல் ஆர் வித் ஹூம் திஸ் பவர் ஆஃப் சேல் இஸ் வெஸ்டட் அப்படின்னு கேட்டால், யூ ஆல் நோ, யூ ஷுட் நோ பை திஸ் டைம், மார்கேஜி ஹேஸ் த பவர் டு சேல் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் ஆஃப் பிரின்சிபல் மணி அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் இன் த மார்கேஜ். ஸோ இஃப் ஆஸ் பர் த மார்கேஜ் டீட் the mortgagor fails to pay the principal money and the interest when it becomes due, then the mortgagee has the power to make a sale. சரியா? சோ அது நீங்க இன்னர்த்த தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த சேல பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம எங்க பார்த்தோம் அப்படி பாத்தீங்கன்னா, செக்ஷன் 54-55 with regard to general provisions of sale, how sale is to be affected, rights and liabilities of buyer and seller. But what I am asking is வித் ரிகார்ட் டு மார்கேஜ், இந்த வார்த்தையை ஏதாவது ஒரு செக்ஷன்ல பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 57ல பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்களுக்கு நான் திருப்பி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்றேன். செக்ஷன் 67 இஸ் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். ஸோ மார்கேஜி ஹேஸ் த ரைட் டு ஃபைல் அ சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் அப்படின்னு நம்ம செக்ஷன் 67ல பார்த்துருக்கோம். ஹி ஹேஸ் டு அப்ரோச் த சிவில் கோர்ட் அண்ட் ஃபைல் அ கேஸ் ஸ்டேட்டிங் தட் his mortgage money has become due and in spite of repeated reminder to repay the mortgage money and along with the interest, the mortgagor has failed to perform his duty. So let this court may order a decree for selling the property and to secure my mortgage money appdin solla avar enna pananum, he has to get a decree under section 67. Seriya? So idhudha மார்க்கேஜில் நம்ம ஏற்கனவே சேல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எங்கே பார்த்தோம்னா, செக்ஷன் 67ல பார்த்தோம். அண்டு சச் சேல் ஷுட் பி அப்டைன்ட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அ டிகிரி ஃப்ரம் த கோர்ட் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 67ல பார்த்துருப்போம். ரைட் டு ஃபோர் க்ளோஷர் ஆர் சேல் ஈவன் தோ இஸ் அ ரைட் வெஸ்டட் வித் த மார்க்கேஜி, இட் டஸ் நாட் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கலி, ஹி ஹேஸ் டு ஃபைல் அ சூட் ஃபார் ரிடம்ஷன் சாரி ஹி ஹேஸ் டு ஃபைல் அ சூட் ஃபார் ஃபோர் க்ளோஷர் ஆர் த மார்க்கேஜி ஹி ஹேஸ் டு ஃபைல் அ சூட் ஃபார் சேல். அப்போ அவர் சூட் ஃபைல் பண்ணிட்டு தான் அவரோட அந்த ரைட்டை என்னென்ன பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கலி இட் நாட் ஃப்ளோஸ் டு த மார்க்கேஜி, ஈவன் தோ சச் ரைட் இஸ் வெஸ்டட் வித் த மார்க்கேஜி, இட் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி கம் டு ஹிம், ஹி ஹஸ் டு ஃபைல் அ சூட். சரியா? ஸோ இதுதான் செக்ஷன் 67ல பார்த்தது. இப்போ 69ல என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கிறத வில் டிஸ்கஸ். செக்ஷன் 69, பவர் ஆஃப் சேல் வென் வேலிட். சப்செக்ஷன் 1, எ மார்க்கேஜி or any person acting on his behalf shall, subject to the provisions of this section, have power to sell or concur in selling the mortgaged property or any part thereof in default of payment of the mortgaged money without the intervention of the court in the following cases and in no other, namely. So nama section 67 la enna paatham, a person has to approach the court and get a decree for sale nu paatham, but in the section 69
subsection 1 இப்போ நான் பார்த்ததுல இப்போ நான் படிச்சதை நீங்க கவனிச்சிருந்தீங்கனா என்ன சொல்லிருப்பாங்கன்னா without the intervention of the court the mortgagee or the person acting on his behalf can sell the mortgage property அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ செக்ஷன் 67 க்கு ஒரு எக்ஸெப்ஷன் கூட செக்ஷன் 69 சொல்லலாம் ஏன்னா ரைட் டு ஃபோர்க்ளோஸர் ஆர் சேல் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லிருப்போம்னா லைக் கெட்டிங் எ டைவர்ஸ் தி டிகிரி ஷட் பீ இஷூட் பை தி கோர்ட் அப்படினு சொல்லிருப்பார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஞாபகம் இல்லனாலும் பரவாயில்லை என்ன சொல்லிருப்பேன் வித் ரிகார்ட் டு ஃபோர்க்ளோஸர் ஆர் சேல் எ பர்சன் ஹேஸ் டு அப்ரோச் தி கோர்ட் அண்ட் ஒன்லி தி கோர்ட் இஸ் தி அத்தாரிட்டி டு கெட் எ கிராண்ட் எ டிகிரி ஆஃப் foreclosure or sale அப்படினு பாத்துறோம் அப்படி சொல்லிருந்தாலும் கூட now by virtue of subsection 1 of section 69 it says the mortgagee or a person acting on his behalf is entitled to sale without intervention of the court in following cases and not otherwise அப்படினு சொல்லிட்டாங்க so அப்ப அப்படி என்ன அர்த்தம் this is an exhaustive section so only for the reasons mentioned that is going to be mentioned in subsection 2 only for those reasons alone the person that is a mortgagee can sell without intervention of the court or without getting a decree from the court seriya so appo last two lines enna solirukanga gnada na marubadiyum padikira subsection 1 la gavaninga without the intervention of the court in the following cases and in no others and in no others appdinu solitaanga then it means this section is exhaustive அப்போ சிமிலர்லி கேசஸ் ஆர் ஃபார் அதர் ரீசன்ஸ் சிமிலர் டு திஸ் கைண்ட் அதெல்லாம் என்னது தோஸ் திங்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் சரியா தென் வில் மூவ் ஆன் டு சப்செக்ஷன் சாரி கிளாஸ் ஏ ஆஃப் சப்செக்ஷன் 1 பேராக்ட் வச்சுக்கிறவங்க பாருங்க இல்லாதவங்க கவனிங்க சரியா வேர் த மார்ட்கேஜ் இஸ் அன் இங்கிலீஷ் மார்ட்கேஜ் அண்ட் நெய்தர் த மார்ட்கேஜர் நார் த மார்ட்கேஜி இஸ் அ ஹிந்து முகமதன் ஆர் புத்திஸ்ட் or a member of any other race sector tribe or class from time to time specified in this behalf by the state government in the official gazette so generally english mortgage pathi solirukanga class a la so you should know by this time what is english mortgage as I have already said there are totally 6 kinds of mortgage so english mortgage abingiradhu enna transfer by conditional sale க்கு அப்படியே ஆப்போசிட்னு சொன்னேன் you have to recollect and remember in the way which you can easier ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில நீங்க அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சரியா உங்க மைண்ட்ல so six kinds of mortgage we can classify 2 2 2 இல்லையா first simple mortgage அதுக்கு ஆப்போசிட் usufructuary mortgage that is 58 class b 58 class d then 58 class c is mortgage by conditional sale 58 class E is English mortgage. So on the C U E U அப்படியே ஆப்போசிட்ல நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். So English mortgage ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா absolutely the mortgage would be sold to some person. Okay? And in that particular mortgage deed itself a condition for retransfer would be made. That is once the mortgage money along with the principal and interest is properly paid within the specified time then the mortgagee that is the english mortgagee has to resell it to the mortgagor அப்படிங்கற கண்டிஷனோட பண்ணிருக்க கூடிய ஒரு மார்ட்கேஜ்க்கு பேரு தான் என்னது english mortgage so அப்ப அந்த english mortgage ல as already it is a form of sale even though it is a mortgage it transforms into a sale ஏனா இது என்ன கிடையாது ostensible sale கிடையாது இது purely mortgage கிடையாது english mortgageங்கறது என்னது அப்சல்யூட்டா சேல் பண்ணிடுறோம் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தட் த மார்கேஜ் ஹேஸ் டு ரீட்ரான்ஸ்ஃபர் இட் டு த மார்கேஜர் ஒன்ஸ் த மார்கேஜ் மணி அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் பீன் பேட் இன் அ ஸ்பெசிஃபைட் டைம் அப்படிங்கிற கண்டிஷனோட பண்றதுனால சேலுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை கோர்ட்டை அப்ரோச் பண்ண தேவையில்லை ஸோ திஸ் இஸ் வாட் மென்ஷன்ட் இன் கிளாஸ் ஏ ஆஃப் சப்செக்ஷன் 1 ஸோ இங்கிலீஷ் மார்கேஜ் இஸ் அன் எக்ஸப்ஷன் வேர் எ மார்கேஜ் நீட் நாட் go and knock the court's door to grant a decree for sale because by automatically by its content it has been transferred on that particular person seriya so adhu dhaan vandu first class a la solirukanga and they also say this english mortgage
and they have said stating that and that party that is the mortgager nor mortgagee should not be a Hindu, Mohammedan or Buddhist or etc etc. This is because the law says this section or this class A of subsection 1 of section 69 is subjected to the personal law. அப்படிங்கறத மீன் பண்றதுக்காக தான் they have incorporated Hindu, Mohammedan or Buddhist or etc etc. So அப்போ when there is a dispute with regard to this provision of class A and with regard to personal law of these three categories of persons, that is Hindu, Mohammedan or Buddhist, which will prevail அப்படினு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல கிளியரா என்ன சொல்லிட்டாங்க, the personal law will prevail அப்படினு சொல்லிட்டாங்க, சரியா? So that is what class A. Now we'll move on to class B, where power of sale without the intervention of the court is expressly conferred on the mortgagee by the mortgage deed, and the mortgagee is the government. That is, this class B is exclusively applicable to the government. When the government is the mortgagee, it is spending the public's money for litigation and other aspects. So in order to prevent such kind of unnecessary spending of public money in litigation by filing a suit for sale and by filing the court fee or paying court fee etc etc, the law says if the mortgagee is the government and the deed itself is provided for without intervention of the court, such sale can be proceeded, then it can proceed as it is. சரியா? இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது எல்லாங்கறத என்னங்கறத இன்னொரு முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். We are discussing the power of sale without intervention of the court. Since as per section 67, it is only the court is the authority to grant a decree of sale, but section 69 gives certain exceptions. So அதுல இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்திருக்கோம், that is in the case of English mortgage. Now the class B says if the mortgage is the government, then it can be excluded from so and so proceedings by granting permission from court to get a decree of sale. ஏன்னா பப்ளிக் எக்ஸ்பெக்டர் உடைய மணியை வீணாகாம தடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு கிளாஸை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் கிளாஸ் சி, வேர் பவர் ஆஃப் சேல் வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் த கோர்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்லி கன்ஃபர்ட் ஆன் த மார்கேஜ் பை த மார்கேஜ் டீட் அண்ட் த மார்கேஜ் ப்ராப்பர்ட்டி ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப் வாஸ் அந்த டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த மார்கேஜ் டீட் situate within the towns of Calcutta, Madras, Bombay or in any other town or area which the state government by notification in the official gazette specify in this law. So this class C speaks about another kind of mortgage. Enna kind of mortgage nu theriyuda? Mortgage by deposit of title deeds. So that is what this class C speaks about. So mortgage by deposit of title deeds la nama enna pannuvom, we have while obtaining loan we would also make another transaction, that is as I already said MOD. MOD என்னது? Mortgage of deposit of title deeds. So banker என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் they would have handed over the check for consideration, சரியா? So அப்போ அதுல டிஃபால்ட்டோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா then the court can proceed as per the provisions of the law to which it is governed, that is SARFAS Act, Securitization and Reconstruction Financial Assets Act 2002. SARFAS Act or Act irukku and the act padi they can proceed because class C of section 69 gives exception stating that if in the mortgage deed itself such a power has been vested with the mortgagee. So mortgage by deposit of title deeds adha mari or mortgage la enna pannirupanga na normally the bank would have incorporated the clauses saying that in case of default of payment of mortgage money and other things the court would proceed with the sale abdingra mari ana conditions ah incorporate panirupanga. So andha mariyana cases la then the mortgagee need not wait, seriya? So that is what class C. Then subsection 2 of section 69. So moonu exception yabo iruka, first ena exception paathom class A la இங்கிலீஷ் மார்க்கேஜாக இருந்தால் தனியாக நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணி டிகிரி ஃபார் சேல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. கிளாஸ் பியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப் த மார்க்கேஜ் இஸ் த கவர்மெண்ட் அண்ட் த கிளாஸஸ் ஹவ் ஆல்ரெடி பீன் மென்ஷன்ட் இன் த டீட் இட் செல்ஃப் தென் யூ நீட் நாட் அகைன் அப்ரோச் த கோர்ட். தட் இஸ் செகண்ட் எக்ஸப்ஷன் அண்டர் கிளாஸ் பி சப்செக்ஷன் 1. அண்ட் த தேர்ட் எக்ஸப்ஷன் அண்டர் சப்செக்ஷன் சி ஆஃப்
class sorry class c of subsection 1 enna paathom that is with regard to mortgage of deposit of title deeds and the mortgage deed le adukana authority mortgage ku kuduthirunda and the property is situated within the metropolitan towns of Madras, Bombay and Calcutta then you need not get a decree from the court appdi solitaanga seriya then subsection 2 no such power shall be exercised unless and until so ipo nama subsection 1 la enna paathom what are the powers appdinu paathom that is substantive law paathutom okay what substantive law that is what is the right with regard to mortgagee to invoke sale without getting a decree from the court enna na right abingiradha paathutom substantive part of substantive laws part of section 69 now we are going to discuss under subsection 2 procedural part of section 69 sir enna sir solringa substantial part procedural part illa section la appadi irukum first they would discuss what is the right and what is the liability and then they would discuss how the above mentioned rights and liability should be exercised in which way or in which manner as contemplated by law abingara solirukanga appadi or subsection da subsection 2 again I will read no such power that is the power discussed in the above subsection shall be exercised unless and until class a notice in writing requiring payment of the principal money has been served on the mortgagor or one of the several mortgagors and default has been made in payment of the principal money or of part thereof for 3 months after such service so nama enna paathom first or 3 conditions paathom and the 3 perukku mattum da court approach panama sale invoke பண்றதுக்கு power இருக்கு அந்த மூணு பேர் எப்படி அத எக்சர்சைஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா as per class a of subsection 2 by giving notice to the mortgagor and providing him 3 months time so he should wait after serving notice for 3 months time for the mortgagor to repay the mortgage debt and to redeem his property அப்படி அவர் அந்த 3 months expire ஆயிடுச்சு after serving notice and still it is like a stone in the well kanathula potta kallu mari endha or response me illa mortgagor kitta appadina then he can invoke the powers as stated above and the moonu vishayangal paathom illaya adha invoke panikalam appdi solitan that is class a of subsection 2 then class b no such power shall be exercised unless and until some interest under the mortgage amounting at least to 500 rupees in an arrear and unpaid for 3 months after becoming due so idu vande ipola ipo indha mari or reason e irukadhu ena 500 rupees ipo illa at that time okay va seri okay that is what they say is generally or loan npa or non performing asset illana bad loan appdi declare pandradhukku bank in terms la enna irukku nu pathinga if you are not paying the interest for 3 months then they would have declared it as bad loan ஸோ இதெல்லாம் தான் நம்ம காமனாக நம்ம படிக்கிறது எப்போ வந்து ஒரு ஒரு பேங்க் ஒரு கடனை வாரா கடன் அப்படின்னு அறிவிக்குது ஆர் இட் இஸ் டிக்ளேரிங் இட் இஸ் அ பேட் லோன் ஆர் நான் பெர்ஃபார்மிங் அசட் அண்ட் ப்ரொசீடிங் ஃபார் ஆக்ஷன் ஆர் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் பேட் அப்படி அதெல்லாம் எங்கே இருக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸில் இருக்குது ஸோ அப்போது யூ ஷுட் மேக் ஷுர் தட் டிஃபால்ட் இஸ் நாட் எக்ஸீடிங் 3 மந்த்ஸ் இஃப் யூஆர் கோயிங் டு பாரோ சம்திங் அண்ட் இஃப் யூஆர் கோயிங் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா You should always ensure that the default is not exceeding 3 months this is for your information seriya ena only after the 3 months default the bank can initiate a legal proceeding such as to invoke sale or etc etc because this is contemplated under the section seriya so then subsection 3 when a sale has been made in first exercise of such a power the title of the purchaser shall not be impeachable on the ground that no case had arisen to authorize the sale or that due notice was not given or that the power was otherwise improperly or irregularly exercised but any person damnified by an unauthorized or improper or irregular exercise or the power shall have his remedy in damages against the person exercising the power simple ah enna solranga na first ipo nama class 3 la irukom சாரி சப்செக்ஷன் 3ல இருக்கும் ஓகேவா சப்செக்ஷன் 1ல என்ன பார்த்தோம் இன் விச் வே தே கேன் இன்வோக் த பவர் ஆஃப் சேல் வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட்னு பார்த்தோம் தென் சப்செக்ஷன் 2ல என்ன பார்த்தோம்
அதை எப்படி எல்லாம் என்போர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஒன்லி ஆஃப்டர் சர்விங் நோட்டீஸ் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த்ரீ மந்த்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பார்த்தோம். அண்ட் தென் சப்செக்ஷன் த்ரீல என்ன பார்க்குறோம்னா, ஆஃப்டர் ஃபாலோயிங் த ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன்ட் இன் சப்செக்ஷன் ஒன் அண்ட் டூ, எ சேல் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். சரியா? இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, எ சேல் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னா, அதான் செக்ஷன் த்ரீ ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது, when a sale has been made in professed exercise of such a power, that is the power vested under subsection 1 and subsection 2, then the title cannot be impeached for irregularity of section 1 and 2. So a subsequent purchaser kitta enna panna mudiyadhu, you cannot ask or to, you cannot file a case to declaring that particular sale is null and void or it does not follow the provisions under subsection 1 and subsection 2. அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது, சப்சிக்வெண்டா வாங்கினவருடைய சேல் டீடை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் த்ரீ. பிகாஸ் இட் சேஸ் த பர்ச்சேசர் ஷால் நாட் பி இம்பீச்சபிள் ஆன் த கிரவுண்ட் தட் இட் இஸ் இம்ப்ராப்பர் ஆர் இர்ரெகுலர்லி எக்ஸசைஸ்ட். அப்போ என்ன என்ன ரெமடி கிடையாது, ஒரிஜினலா அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தமோ அவர் என்ன பண்ண முடியாது, ஆஃப்டர் சப்சிக்வெண்ட்லி எ சேல் ஹஸ் பீன் மேட் ஹி கேனாட் டிஸ்பியூட் த சேல். But what remedy is available? He has the remedy to file damages. இதனால எனக்கு என்ன இருக்கு, ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, என்னோட அமௌண்ட் இவ்வளவுதான் லோன் அமௌண்ட், பட் ஆனா அவங்க இதை இவ்வளவு ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதனால they have to repay me this much amount அப்படின்னு சொல்லிட்டு he is entitled to claim damages, but he is not entitled to claim that property itself once the sale has been completed, even though it is irregular ஆர் இம்ப்ராப்பர் இந்த ஐ ஆஃப் லா. சே ஃபார் எக்ஸாம்பிள், த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்கணும் இல்லையா, அப்போ த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொசீடட் வித் த சேல் அண்ட் திஸ் பர்சன் இஸ் ஸ்டேட்டிங் தட் நோட்டீஸ் வாஸ் நாட் ப்ராப்பர்லி சர்வ்டு டு மீ, பேங்க் எனக்கு எந்த இதில் அட்ரஸ்க்கு அமிச்சிருக்காங்களோ அந்த அட்ரஸில் நான் அங்கே இல்லவே இல்லை, அண்ட் வித்வுட் ஸோ திஸ் நோட்டீஸ் கெனாட் பி டீம்டு டு பி அ ப்ராப்பர் நோட்டீஸ், இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் நோட்டீஸ் பிகாஸ் இட் வாஸ் நாட் இன்டிமேட்டட் டு மீ ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சப்சிக்வெண்டா பண்ண சேல சேலஞ்ச் பண்ண முடியுமான்னா, திஸ் செக்ஷன் சேஸ் நோ, ஒன்லி ரெமடி அவைலபிள் டு த ஒரிஜினல் ஓனர் ஆர் த ப்ரீவியஸ் ஓனர் வாஸ் டு கிளைம் டேமேஜஸ். புரியுதா? ஓகே. தென் சப்செக்ஷன் ஃபோர், த மணி விச் இஸ் ரிசீவ்டு பை த மார்கேஜி அரைசிங் ஃப்ரம் த சேல் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஆஃப் ப்ரையார் என்கம்பரன்சஸ் discharge of prior encumbrances if any to which the sale is not made subject or after payment into court under section 57 of a sum to meet any prior encumbrances shall in the absence of contract to the contrary be held by him in trust to be applied by him first in payment of all costs charges and expenses properly incurred by him as incident to the sale or any attempted sale and secondly in discharge of the mortgage money and costs and other money if any due under the mortgage and the residue of the money received so shall be paid to the person entitled to the mortgage property or authorized to give receipts for the proceeds of the sale thereof. So இதுவும் என்னது, continuous. புரியுதா உங்களுக்கு, எவ்வளோ அழகாக டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் ஒன்றில் என்ன சொல்லிட்டாங்க, what are the conditions in which sale can be proceeded without intervention of court, subsection 2 la enna soltaanga how it should be exercised after giving notice etc etc, subsection 3 la enna paathom the sale cannot be deemed to be improper or irregular but only damages can be claimed appdi soltaanga, fourth la enna soltraanga na inda sale proceedings eppadi apportion panalam or how you can adha pirichikalam, ipo sale pandradhukapra you have some money in your hand illaya, andha money edukalla adjust panikalam appdina they say four conditions. First condition is with regard to prior encumbrances of the mortgaged property. So upon the mortgaged property la yaar ellaa claim vechirukkaangalo avanga ellaa adha court la illa submit pandranga appadina in the order of priority first in the property vechi yaar kitta kadan vaangirukkaanga abingiravana and the prior encumbrance should be settled first, adha point number 1 under subsection 4, and second what they say that is in payment of all cost charges and express properly accrued by him as incident to the sale. Say for example public auction, so auction ku or aala niyamichirukalam adukku or premises vaadaiki pidichirukalam illa paper la advertisement kuduthirukalam, so incidental to the sale
வாட் ஆர் த சார்ஜஸ் அக்யூட், அதை ரெண்டாவதா என்ன பண்ணிக்கணும், அப்போர்ஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையார் என்கம்பரன்சஸ் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஆல் த காஸ்ட் இன்குயர்ட் இன் த ப்ரொசீடிங் ஆஃப் த சேல், தேர்ட் என்ன அப்படின்னா இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் மார்கேஜ் மணி. சரியா, இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் மார்கேஜ் மணி அண்ட் காஸ்ட், அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்ணிருக்காங்களோ அதில் வர வேண்டிய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதுக்கு தேர்டா தேர்ட் ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் மார்கேஜ் மணி. அண்ட் ஃபோர்த் வாட் இஸ் ஏ, த மார்கேஜி ஷுட் ஹோல்ட் த ரிமைனிங் மணி இஃப் எனி, தட் இஸ் த சர்ப்ளஸ் மணி இஃப் எனி ஆஸ் த ட்ரஸ்டி. அப்போ அதை மார்கேஜருக்கு திருப்பி கொடுக்கணும், எப்போ அவர் கிளைம் பண்றாரோ இல்லை அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ ரெகுலர் ப்ரொசீஜர் ஆஃப் லால அதுக்கு உட்பட்டு பேலன்ஸ் இருந்தால் அதை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றது தான் சப்செக்ஷன் ஃபோர்ல லாஸ்ட் கண்டிஷன். சரியா, ஸோ அதுக்கான ரிமைனிங் அமௌண்ட்டையும் அதுக்கான ரெசிப்டையும் அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தென் லாஸ்ட் சப்செக்ஷன் ஃபைவ், நத்திங் இன் தி செக்ஷன் ஆர் இன் செக்ஷன் 69A அப்ளைஸ் டு பவர்ஸ் கன்ஃபர்ட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜூலை 1882. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திஸ் செக்ஷன் has only prospective application and it does not have retrospective application, that is what subsection 5. So that is this section, power of sale when valid. Again, you need not proceed with further reading. First, in which conditions power of sale without intervention of court can be made, and then subsection 2, in which way it can be exercised. And subsection 3, sale cannot be challenged, but only damages can be claimed. Then subsection 4, in which way it should be prioritized. First, on prior encumbrance, then with regard to incidental cost acquiring the sale, then discharge of mortgage money, and then as a trustee, you should hold the remaining money and give back to the mortgagor, and the receipt should be given. And the last, subsection 5, this has only a prospective application. This section does not have retrospective application. That is, in the section வரதுக்கு முன்னாடி ஏதாவது transaction நடந்திருந்தா அதையெல்லாம் bind பண்ணாது இந்த section அப்படின்னு சொல்றது. That is all with regard to section 69, power of sale when valid. So that's all for today's class. So நான் உங்களுக்கு கொடுத்திருக்க assignment என்னன்னா, few good men 1992 அந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, அந்த படம் ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்ன அதை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னா, இன் சம் கேசஸ் யூ மைட் ஹவ் பின் லெஃப்ட் வித் நத்திங், வி நோ த ரிசல்ட் தட் திஸ் கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ கிரிமினல் கேஸ் ஐ நோ த கன்விக்ஷன் இஸ் கோயிங் டு பி த அல்டிமேட் ரிசல்ட், பட் ஐ வில் நாட் கிவ் ஹோப் அண்ட் மை ஆர்குமெண்ட் உட் பி சச் அ நேச்சர் தட் என்னது அட்லீஸ்ட் தட் குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுவாவது இருக்கும். சரியா, ஸோ அப்போ என்ன கிடையாது நம்ம, it is not that easy to give up, give up is not that simple அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வந்து இதுல இருக்கும். சரியா, because இந்த படம் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, the person that is a young budding lawyer could have lost all kinds of evidences on his side, he is going to lose his case, is like a sinking ship, மூழ்கிக்கிட்டு இருக்கு, and all of a sudden என்ன பண்ணிருப்பாருனா, he would have provoked the witness and got a sufficient evidence from his own mouth. அவருடைய வாயிலிருந்தே அவரு குற்றவாளின்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணிருப்பார், இவட ப்ரோவோக்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பாயிலர்ஸா, சரி ஓகே எனக்கு அது தெரியல என்னென்ன. ஸோ என்னன்னா, நீங்க அந்த படம் பாருங்க, ஃபியூ குட் மேன். நான் இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து ஒரு ட்ரையல் புதுக்கோட்டையில வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, ஐ நோ ஐ எம் கோயிங் டு எண்ட் இன் கன்விக்ஷன், ஐ எம் இன் த சென்ஸ் மை கிளைண்ட் இஸ் கோயிங் டு எண்ட் இன் கன்விக்ஷன். என்ன அப்படின்னா, அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ்லாம் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 10 minutes இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் ஐ ஷேர் சம்திங் which happened in the real time court. Enna and the case oda facts la romba pitti romba paridhavama irundhuchu. Enna na, if he is going to get a conviction, he is going to earn minimum 10 years of imprisonment, andha mari or case adu. Seriya, so if I am going to get conviction, he is going to get 10 years imprisonment, so his 10 years of life is at my hand. Appo andha time la enna aayiduna, ivar or transaction pannirukkar, andha transaction sambandhamana documents and other details have been mentioned by the prosecution, stating that he is a pharmacist or enna solradhu or sales representative. So avar enna pandraru, zolpidem appdinu or tablet irukku, adu enna na thookam varama irukku illaya insomnia, adukaga kudukkuriya or tablet schedule h drug appdinu solalam. So adha doctor oda prescription illama veli market la vikka koodadhu, apdi panna it amounts to a criminal offense for which
minimum 10 years imprisonment could be given under psychotropic substances act seriya so appo ivar enna pandrarana in order to meet his task every sales rep would be provided a task stating that you have to sell this much of tablets for this month then only would be entitled for continuance in service increment etc etc appo regular practice la enna pannuvaanga or sales rep veli market layum without doctor's prescription also they would have sell it to some other person who wanted it direct ah pharmacy la kudupanga illa direct ah vera edho oru idha kudupanga andha maadhiri dhaan ivarum pannirukkar so it is a common aspect but ivarude bad time enna na that was been founded and he was been booked stating that you have done this offense appdi solittu so ipo idu fulfill aayiduchuna illa idu prove aayiduchuna his life would be at stake so he would be handed over 10 years conviction every receipt and etc etc was against him adhaavad ennade so ivar and outside market la oru thar kuduthadukaga innor thar issue panna check ivar athanoda bank account la potirukkaru etc etc things was against him seriya so ipo idellame irundhuchu but enna na the prosecution failed to submit the original check and original bank documents they have mentioned it and they have provided the copy of such transaction na enna pannala adha edhuvume dispute e pannala during my trial or anything but at the time of final argument what I said is these are all secondary evidences so primary evidence illada bodu secondary evidence court yetukonu appadina then the prosecution should prove the original is lost or original has been not able to produce due to so and so reason but the prosecution by unknowingly failed to make note of that point so apdi pannama directly based on a secondary evidence a testimony that is going to hand over 10 years conviction should not be given to the accused appdi or point eduthirundom onnu adukaprama rendava point enna eduthirundona indha mariyana cases la confession itself is sufficient to hand over sentence evlo koduma pathingala normally what you have studied under law of evidence confession cannot be relied upon appdi solla but for special criminal laws confession itself is enough to hand over a sentence appadi potta or law idu சோ அப்ப அந்த கன்ஃபர்ஷன் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்ப அந்த கன்ஃபர்ஷனை ஒரு பர்టిక్యులர் டேட்ல வாங்கி இருக்காங்க சரியா ஆனா அவர் அந்த டேட்ல கன்ஃபர்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி they would have issued summon asking that person to come and appear and give statement with regard to that particular offense அந்த summon issue பண்ண டேட் மே 3 அவர் அங்க வந்த டேட் மே 4 சரியா அதுக்கு நடுல அவர் அங்க ஊர்ல இருக்காரு சோ ஹி டோன்ட் நோ தி சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் கேஸ் ஆர் சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் ஆஃபன்ஸ் இவர் ஏதோ ரெகுலர் இதுதான் போல இருக்குன்னு நினைச்சு அவர் வந்துட்டாரு சரி ஒரு அத்தாரிட்டி கிட்ட இருந்து வந்திருக்கு சம்மன் ஸோ ஐ ஷுட் கோ அண்ட் அட்டன் த பர்டிகுலர் தட் திங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த ப்ரொசீடிங்ஸ்க்காக வந்தவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு தே ஹவ் ரிமாண்டட் ஹிம் டு ஜுடிஷியல் கஸ்டடி ஆல்மோஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் ஈ ஃபேஸ்ட் ட்ரையல் சரியா அவர்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கின டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/5 ஞாபகம் வச்சுக்கோங்க மே 4th பட் ஆனால் அதில் எல்லாத்துலேயும் என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 3/5 so then I put an another question enna appadina you cannot take this confession as a valid confession but it is a tutored confession or a cooked up confession abingra or standard the confession is solely reliable for conviction but not the cooked up confession seriya confession a or kutravathukku or saachiya eduthukalam aanal adu jodikapatta confession ah irundha yetukkudadu so in the confession as they themselves agree only on 4th this person came and on 4th enadhu avaroda statement record pannada appra eppadi 3rd abingra date mention pannirukinga so it is prepared earlier and everything has been fixed but only the color has been given stating that this person himself had so said it avare sonna da neenga inda vaakumulatha tayarichirukinga ana inda vaakumulam adarku munnadiye avar enna solanungiradha neengale mudivu pannirukinga adanalada neenga enna pannitinga மறந்து போய் முன்னாடி நாள் டேட்டா போட்டிருக்கீங்க அவர் அன்னைக்கு வந்ததே 4th தான் மே 4th தான் பட் தட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரெக்கார்டட் அண்ட் தி சீல் சிக்னேச்சர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பியர்ஸ் தி டேட் ஆஃப் மே 3rd சோ திஸ் கன்ஃபஷன் இஸ் a குப்ட் அப் கன்ஃபஷன் அண்ட் தி எவிடன்சஸ் சப்மிட்டட் ஈவன் தோ இட் லுக்ஸ் கரெக்ட் தோஸ் ஆர் செகண்டரி எவிடன்சஸ் அண்ட் இன் தி அப்சன்ஸ் ஆஃப் பிரைமரி எவிடன்சஸ் கோர்ட் ஷட் நாட் கிவ் வெயிட்டேஜ் டு செகண்டரி எவிடன்ஸ் அண்ட் अदर அஸ்பெக்ட்ஸ் வி ஆர்கியூ and the court come to the conclusion even though it is convinced that these persons have done wrong it come to the conclusion that this would not come under this particular section
but rather this would come under different section of that same offense appdi solittu so enna panitaanga avaru yekkanave irunda period sentence a kuduthe they have set him off because enna panitaanga na section a court does not come to the conclusion this section contemplate a irukengrada neenga enna panala fulfill panala abingiradha judge oda findings idu edukaga solrana judge oda finding ku engaloda argument ku sambandhame illa the argument based on confession argument based on primary evidence secondary evidence idu edukume sambandham illa but ana it makes the judge to think why this person should be given this much heavy punishment for this aspect and there is also loopholes on the prosecution side so they are also made so many mistakes in conducting the trial etc etc so the judge came to the conclusion to decide and decided him to let that person free but he gave the conviction but not on that particular section he had changed it at the time of judgment stating that the ingredients of this case does not attract this provision but different provision and he has set off that term already sentenced by that person avadi solla avara enna pannitaanga idu pannitaanga edukaga solra appadina it is not necessary every time you need to be apt or you need to hit the bull's eye target kandipa adikano nama correct ah pananungra avasiyam kedaiyadu but whatever you do you should do convincingly or should do justifiably ipdi or point edutha idu valid ah irukuma whether a person would listen to you it is not just a summa some people in the court room pathina kathi kathi pesuvanga ena client ah vandu convince pananum illa client ah attract pananum they have to get a fees from the client it is not necessary even if you are talking only few points it should be valid points and it should seek the attraction of that person whose attraction should be sought adha judge oda attraction ah attract பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பாப்போம் ஓகேவா so that's all for today's class have a happy weekend and kindly watch this movie thank you everyone